நம்மளுடைய தமிழகத்தில் புதியதாக ஒரு போராளி ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அனைவரும் தெரியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே. டெல்லியில் ஒரு 3 வருடத்திற்கு முன்பு பிறந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக போராடி பின்பு பிஜேபி வந்த பிறகு உறங்க போய்விட்ட அந்த அண்ணா ஹசாரே மீண்டும் இன்னொரு முறை தமிழகத்தில் பிறந்துள்ளார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கமல்ஹாசன். அவர் ஒரு மிகப்பெரிய அண்ணா ஹசாரே, சுதந்திர போராட்ட வீரர். அவர் ஊழலுக்காக எதிராக போராடுபவர். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கதிராமங்கலம், நெடுவாசல் இது போன்ற பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்காண்டி இந்த ஓவியாக்கு ஓட்டு போடுங்க, ஜூலியாக்கு ஓட்டு போடுங்க. ஜூலியாங்கிற ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சு வந்தவ தான் ஜூலியாங்கிற ஒரு கேரக்டரையே உருவாக்கி பிக் பாஸ்க்காண்டி தயார் செய்யப்பட்ட ஒரு பெண் அது. எந்த அளவுக்கு நம்மளை திருப்புறாங்க, அந்த ஓவியாக்கும் ஜூலியாக்கும் ஓட்டு போடுற வேணாம் விட்டுடுங்க. அந்த அந்த இந்த 2 பெண்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சகோதரர்கள். கேவலமா இருக்கு. நம்ம அப்படியே இங்க நம்ம அரசியலுக்கு வரும். அண்ணா சாரை பத்தி பேசுவோம். இந்த நம்மளுடைய கமல்ஹாசன் இருக்காரு, இந்த அண்ணா ஹசாரே, தமிழகத்தின் அண்ணா ஹசாரே. நல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுங்க. இந்த தமிழகத்தின் அண்ணா ஹசாரே இருக்கிறாரு, மேலோட்டமா சொல்றாரு ஊழல் மல்கிடுச்சு. உங்களுக்கு இப்பதான் தெரியுமா ஊழல் மல்கினது? அல்ல, அதிமுக மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணி தெளிச்ச மாதிரியும், பாக்கி எல்லா கட்சியும் தேவ தூதர்கள் மாதிரியும் திமுகவுலாம். இவருடைய கருத்து அப்படி இருக்கு. ஏன் நீங்க அரசியல்னு வந்த பிறகு அதன் மேலோட்டமா போறது? கீழோட்டமே போலாம சொல்லுங்க. ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுங்க, பிடிச்சு உள்ள போட்டுருவான். நெடுவாசலுக்கு எதிராக பேசுங்க, பிடிச்சு உள்ள போட்டுருவான். கதிராமங்கலத்தில் அடிச்சு துரத்துறோம் அதை பத்தி பேசுங்க, பிடிச்சு உள்ள போட்டுருவான். பண மதிப்பீடு பத்தி பேசுங்க, பிடிச்சு உள்ள போட்டுருவான். ஆல்ரெடி திருமுருகன் காந்தி, வளர்மதி, இப்ப அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல சொல்லிட்டு ஒரு ஒரு பச பையனை பிடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஆட்சி நடக்குதா என்னன்னு தெரியல. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வச்சு நம்மளுடைய கமல்ஹாசன் அண்ணாஹாசன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஊழல் ஊழல் ஊழல். எவ்வளவு நாளாவது இதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு எங்களையும் முட்டாளாக்கிட்டு பைத்தியம் கொண்டதனமா மற்ற கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சொல்றேன், அண்ணன் சீமானுக்கு சொல்றேன், இது போன்ற நம்முடைய திருமுருகன் காந்தி அண்ணன் திருமுருகன் காந்திக்கு சொல்றேன், அடுத்தது பாமகவை சேர்ந்த அன்புமணிக்கு அன்புமணிக்கு சொல்றேன், இது போன்ற உள்ள தலைவர்களுக்கு எல்லாம் சொல்றேன், தயவு செய்து நீங்க ஊழலுக்கு எதிராகவும் இந்த மக்களுக்காக, இந்த மானங்கெட்ட மக்களுக்காக நீங்க போராடாதீங்க. உங்க வேலையை பார்த்துருப்போங்க. நீங்க டாக்டரா, டாக்டர் வேலையை பாருங்க. சீமானா நீங்க படம் எடுங்க. அவரா, அவரு சயின்டிஸ்டா போட்டோம். நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. இவனுக்காண்டி தயவு செய்து போராட வராதிங்க. இவனு மானங்கெட்டவனுவோம், ஓவியாக்கு ஓட்டு போடுறவனுவோம். ஓவியா பின்னாடியும் கமல்ஹாசன் பின்னாடியும் ஓட்டு போட்டு நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை திசை திருப்பிடுவாங்க. இவங்களுக்கு நீங்க எந்த ஒரு சப்போர்ட்டை பண்ண வேணா சாவட்டும். நாளைக்கு தண்ணின்னு வந்து கேட்டான்னு வச்சீங்களேன், கொஞ்சம் பேஞ்சு கொடுத்துருங்க.